சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி சர்வரி ஆண்டு கிருத்திகை 5ஆம் நாள் ஷஷ்டி சுபமுகூர்த்தம் திருவோணம் நட்சத்திரம் கந்த ஷஷ்டி இன்றைக்கு. அதாவது திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஜெயந்திநாதரினுடைய சூரசம்ஹார வைபவ திருவிழா. சூரனை வதம் செய்த முருகர் அந்த கண்கொள்ளா காட்சியை காண உலகமெங்கிலும் மக்கள் திருச்செந்தூரை நோக்கி செல்லுகின்ற நாள். திருச்செந்தூர் மண்ணில் நாம் அங்கே இருந்தால் சூரனை எப்படி முருகப்பெருமான் வதம் செய்வாரோ அதுபோல் நம் தீமைகள் எல்லாம் வதம் செய்வதாக, முருகப்பெருமான் வதம் செய்வதாக ஒரு ஐதீகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது சூரியன், தனுசில் சனி, மகரத்தில் சந்திரன் குரு, மீனத்தில் செவ்வாய். சூரசம்ஹார வைபவம்: செந்திலாண்டவனை தரிசனம் செய்வதும், திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து கந்தசஷ்டி பாராயணம் செய்வதும், வீரவேல் வெற்றிவேல் என்று மனதிற்குள்ளாகவே ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொள்வதும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தனவரவுகளின் மூலம் இன்னல்கள் குறையும், பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும், குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும், கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் பதற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும், அறிமுகமில்லாத புதிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது, அலுவலகம் தொடர்பான பணிகளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்கள் கூறுவதை காட்டிலும் தீர விசாரித்து பொறுமையுடன் செயல்படுவது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் நேரிடலாம், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், புதிய வாகனங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும், மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடைபெறும், பிள்ளைகளின் மூலம் சுபச்செய்திகள் கிடைக்கும், உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும், சபைகளில் ஆதரவும் லாபமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி அன்பர்களே,
உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். தொழில் தொடர்பான பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கன்னியா ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகம் தொடர்பான செயல்பாடுகளில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் உண்டு. பெரியோர்களின் ஆலோசனைகளும் ஆசிகளும் மனதிற்கு நம்பிக்கையை அளிக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கூட்டாளிகளின் மூலம் லாபம் உண்டாகும். புதிய தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் குழப்பமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நிதானம் வேண்டும். கூட்டாளிகளின் மூலம் லாபமும் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகளின் மூலம் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள் கவனம் வேண்டும். வாகன பயணங்களில் விவேகத்துடன் செல்லவும். வாரிசுகளின் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்பு ஆதரவான பலன்கள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்களிடம் உங்கள் கருத்துக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான நாள். மீனராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும்.